ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விமலாஸ் ரெசிபிஸ் சேனல். நான் இன்றைக்கி ப்ரெட்டு வச்சு ஒரு சாண்ட்விச் செய்கிறேங்க, ஹெல்த்தியான சாண்ட்விச் செய்கிறேங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் வந்து கலர் கோஸ் எடுத்துருக்குறேனுங்க. நான் வீடியோ வந்து வீடியோ ஆனில் இருக்குதுன்னு நினச்சிட்டு போட்டுட்டு இருந்தேனுங்க, அது வீடியோ ஆஃபில் இருந்துருக்குது, சாரிங்க. நான் போடுறத காட்டில் பட்டர், ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு கோஸ் போட்டிருக்கிறேனுங்க. உப்பு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேனுங்க. அந்த காய்க்கு தேவையான அளவு ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கிறேனுங்க. அது கொஞ்சம் நல்லா வணங்க விட்டு நம்ம கேரட்டு போட்டுக்கலாங்க. கேரட்டு வந்து கொஞ்சம் நல்லா வணங்க விட்டு ஒரு நிமிஷம் வணங்கினா போதுங்க. எல்லாமே பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன், ஒரு நிமிஷம் வணங்கினா போதும். ப்ரோக்கோலி கட் பண்ணி போட்டிருக்கிறேனுங்க. ஒரு அரை கப்பு ப்ரோக்கோலி கட் பண்ணி போட்டுக்கலாம். குடமிளகா அரை ஆஃப் குடமிளகா கட் பண்ணி போட்டிருக்கிறேனுங்க. அது ஒரு நிமிஷத்துக்கு எல்லாம் ஒவ்வொரு நிமிஷம் வணங்கினா போதுங்க, நல்லா வணங்கிடும். மிளகாத்தூள் வந்து சும்மா ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேனுங்க. ஒரு 20 ml தண்ணி சும்மா லைட்டாக விட்டுருக்குறேனுங்க. தண்ணி ஒரு சீஸ் வந்து க்ரீம் சீஸ் வந்து கொஞ்சம் போட்டிருக்கிறேனுங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் ஆகிற மாதிரியே, அது வந்து நம்ம திருவொரு சீஸ் இருந்தாலும் போட்டுக்கலாங்க, மைனீஸ் இருந்தால் மைனீஸ் போடலாங்க. நான் மைனீஸ் இல்லை, அதனால் நான் சீஸ் போட்டுக்கிறேனுங்க. அது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க, நல்லா ஒரு கிரேவி பதத்து மாதிரி வந்துடுங்க. அது வந்தோம்னா நம்ம வந்து நான் அவனில் பண்ண போகிறேனுங்க. அவனை ஆன் பண்ணி நான் அந்த சாண்ட்விச் மோடில் போய் போட்டு ஒரு 160 டிகிரி வச்சுக்கிறேனுங்க. ஹீட்டு டெம்பரேச்சர் டைம் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க. 10 நிமிஷம் வச்சு நான் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேங்க. நான் இந்த சாண்ட்விச் ரெடி பண்ணிக்கலாங்க. ப்ரெட் எடுத்து சாண்ட்விச் ரெடி பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் சீஸ் வந்து ஸ்லைஸ் சீஸ் வச்சுருக்கிறேனுங்க. ஒரு 2 ஸ்பூன் அந்த மசால் எடுத்து வச்சுக்கலாங்க. அந்த காயோட மசால் எடுத்து வச்சுக்கலாங்க. இது பெரியவங்க கூட சாப்பிட்லாங்க. அந்த சாண்ட்விச் வந்து நல்லனா வந்து எல்லாமே நார் சத்தும் ஃபைபர் சத்து உள்ள ஒரு காய்கறி தான் போட்டிருக்கிறேனுங்க. இது பெரியவங்க நல்லா சாப்பிட்லாங்க, குழந்தைங்களும் சாப்பிட்லாங்க, நல்லா ஈஸியாக ஜீரணமாகும். நான் எந்த எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் நான் போடலிங்க. சீஸ் கீழே கொஞ்சமாக சீஸ் வச்சுருக்கிறேனுங்க. மேலேயே கொஞ்சமாக சீஸ் வச்சுட்டா அது அந்த ஸ்டஃப் நிற்கிறதுக்காக மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சீஸ் வைக்கிறேனுங்க. அப்படி வச்சு எல்லா ப்ரெட்டெல்லாம் ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு நான் அந்த ட்ரேயில் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேனுங்க. நான் வந்து இந்த பேபிகார்ன் வந்து கொஞ்சமாக லைட்டாக பட்டர் தடவிக்கலாங்க. மேலே சும்மா லைட்டாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் தடவிக்கிறேன். அந்த பேபிகார்ன் வந்து கட் பண்ணி கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு பிரட்டி நான் அது மேலேயே வச்சிடணுங்க. அது வந்து நல்லா பேக் ஆகிக்குங்க. நம்ம அதில் வைக்கும்போது அவனில் வைக்கும்போது நல்லா பேக் ஆகி அது நல்லா இருக்குங்க. நான் அதனால் அது வச்சுருக்கிறேனுங்க. அப்படி நம்ம அது வந்து 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சிங்க. அப்போ நான் வந்து வச்சுட்டேனுங்க, அவனில் வச்சுட்டேன். இல்லை திருப்பி நம்ம 160 டிகிரியில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நான் டைம் வச்சுருக்கிறேனுங்க. 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சுங்க. ஆஃப் பண்ணிட்டேனுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. எடுத்துடலாங்க. பாருங்கள் சூப்பராக வெந்திருக்குதுங்க. சூப்பராக நல்லா அந்த பேக் சூப்பராக பேக் ஆகிருக்குதுங்க. நல்லா ஒரு கிரிப்ஸியாக இருக்குங்க. மேலால் அந்த பேபிகானும் வந்து நல்லா இதாகி நல்லா இருக்குங்க. ரொம்ப குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. பாருங்கள் சூப்பரான ஒரு ப்ரெட் சாண்ட்விச் ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாப்பிட பண்ணுறது எத்தனை மிக்க மிக்க கதராக இருக்குது.